ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்இஏ 2021 கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ டிஎன்இஏ இ புக்லெட் எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டவுட்டாக இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நிறையா டிஎன்இஏ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்இஏ இ புக்லெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ டிஎன்இஏ இ புக்லெட் அப்படின்றது டிஎன்இஏ அவங்க நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக்லெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி அப்படின்னா ஐடியில் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறமா ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோடு இருக்கும்ல, எல்லா காலேஜ்க்கான கவுன்சிலிங் கோடும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த காலேஜில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸில் என்பி அக்ரடேஷன் இருக்குமான்னு கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒரு காலேஜை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் A to Z டீட்டெயில்ஸ், ஒரு காலேஜ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த டிஎன்இஏ இ புக்லெட் 2021 இருக்கும். அதே மாதிரியே காலேஜோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் இது எல்லாமே இந்த டிஎன்இஏ இ புக்லெட்டில் இருக்கும். ஸோ இந்த இ புக்லெட் இப்போ நமக்கு 2020 தான் இருக்குது, 2021 இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ டிஎன்இஏ சார்பாக அஃபீஷியலாக இன்னும் TNEA 2021 புக்லெட் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ இந்த 2021 புக்லெட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நாளைக்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த ரேங்க் லிஸ்ட் PDF அதையும் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 17 அன்னைக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நாளைக்கு ஈவினிங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி இல்லைனாட்டி 15 or 16, அதாவது கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரியராக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கவுன்சிலிங்கை நார்மல் கவுன்சிலிங் கிடையாது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்க எல்லாருக்குமான கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 நமக்கு டிஎன்இஏவோட இ புக்லெட் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அந்த இ புக்லெட் ரிலீஸ் ஆனோடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.